வணக்கம் இந்த பதிவில் நம்ம பெட்ரிடன் அதாவது பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் சில ஆக்சிடென்ட்ஸ் இன்ஜுரிஸ் காரணமா வீட்டில் பல நாளாக படுக்கையில் இருக்கக்கூடிய பேஷன்ஸை நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியும் அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டான டயட் சப்போர்ட் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஏன்னா எந்த விதமான ஒரு ஒரு அவுட்கம்மே இல்லாமல் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக பெட்டில் இருக்கக்கூடிய பேஷன்ஸை அவங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் அவங்க இருக்கக்கூடிய வழிகளை அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான இன்ஃபெக்ஷன் போன்ற பிரச்சனைகளை எப்படி வீட்டிலிருந்து எதிர்கொள்ள முடியும்னு தான் நம்ம இந்த பதிவில் ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கொடுக்க போறோம் நமக்கு பிரியமானவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிவதை காட்டிலும் கொடுமையான விஷயம் நம்ம கூட பழகினவங்க செயலலந்து நம்ம வீட்டில் பெட்ரிடன் தான் ஸோ இப்போ அந்த சோகமான ஒரு சூழல்ல நாம் அவங்க எப்படி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்க முடியும்னு கட்டாயமா நம்ம யோசித்து சிந்தித்து செயல்பட்டாதான் பேஷண்ட்டுடைய காம்ப்ளிகேஷன்ஸை குறைக்க முடியும் இன்னைக்கு நிறைய பேஷன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்கிறது காரணமாகவும் இன்னும் பார்த்தீங்களா அந்த நோயுடைய வீரியம் காரணமாகவும் மருத்துவர்களால் மருத்துவமனையால் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு ஏற்படுது ஸோ இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு எனர்ஜி சப்ளிமெண்ட் நம்ம சாப்பிடக்கூடிய ஜூசஸ்ல இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் என்ன மாதிரி கொடுக்கணும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகள் என்ன ஏற்கனவே அந்த கை அசைக்க முடியல அதிகபட்சமான வழியில் இருப்பாங்க விஷயமோ அவங்களுடைய அந்த பிரச்சனையை அக்ரவேட் பண்ணிடும் ஆனா அது நம்முடைய நம்முடைய ஒரு பார்வைக்கு வராமலே இருக்கும் அந்த மாதிரி என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் நம்ம வரிசையாக பார்க்கலாம் முதல்ல நாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கம் ஒரு பேஷண்டால எந்திரிக்க முடியல அவங்களால சாலிட் ஃபுட் சாப்பிட முடியல அப்படின்னா எல்லாரும் சூஸ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் அரிசி கஞ்சி சில பேர் பாத்தீங்கன்னா பச்சரிசிலே கஞ்சி வச்சு கொடுத்துறாங்க சில பேர் நொய்யரிசி கஞ்சி கொடுக்குறாங்க ஸோ இந்த கஞ்சி வச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகுமா அப்படின்னு நம்ம சற்று யோசித்து பார்க்கணும் ஒரு டெஸ்டிங்க்கு வேணால் ஒரு ரெண்டு டம்ளர் கஞ்சியை நீங்கள் தொடர்ந்து நாலு நாள் எடுத்து பாருங்க முதுகு கை கால் எல்லாம் பிடித்து கொள்ளும் அப்போ நடமாடுற நமக்கே இப்படி இருக்கும் பொழுது பெட்டில் படுத்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்போ அது அவங்களுடைய யூரின் அவுட் புட்டை குறைச்சிரும் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வழிகளை அதிகப்படுத்திடும் அந்த மாதிரியான நிறைய சிக்கலை உண்டாக்கிடும் ஸோ அப்போ முதல்ல நாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கஞ்சி போன்றவற்றை நிறுத்தி நிறுத்திடணும் ரெண்டாவது விஷயம் ஒரு அளவே இல்லாமல் பெயின் கில்லர்ஸை யூஸ் பண்ணுறது நம்ம பேஷண்ட்டுக்கு பெயின் கில்லரும் ஸ்டிராய்டும் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை நல்லா லிக்விடேட் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியில் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் வந்துடும் ஒரு அளவுக்கு பெயின் மேனேஜபுளாக இருக்கும் அதை விடுத்து கண்ணை மூடிக்கொண்டு அதிகபட்சமான மருந்துகளை ஹாஸ்பிட்டல் பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு இல்லை எந்திரிக்க முடியாதவங்களுக்கு நம்ம கொடுப்பதை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு தேவை ஒரு நடைமுறை நிச்சயமாக தேவை அடுத்து மூன்றாவது நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தவறு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாட்டில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நான்வெஜ் கொடுக்கறது முட்டை கொடுக்கறது ஸோ அப்போ அது இன்னும் என்ன பண்ணும் அவங்க ரத்தத்தில் ஏற்கனவே கழிவுகள் அதிகமாக இருக்கிறது அதனால தான் அவங்க தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு சூழலில் அவங்க அவங்க வந்து ஒரு தள்ளப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு நம்ம எந்த மாதிரி உணவுகள் கொடுத்தால் அந்த உடம்புல இன்னும் கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகும் அவங்களுக்கு ஒரு க ஒரு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்குமோ அது போல் ஒரு உணவுகளைத்தான் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணுமே தவிர சிக்கன் சூப்போ மட்டன் சூப் போன்ற நான்வெஜ்ஜான ஆன உணவுகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது இன்னொரு விஷயம் நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது எல்லோரும் பண்ற தப்பு பேஷண்ட்டுக்கு பால் குடிச்சா சத்து கிடைக்கும் பாலை கொடுத்துட்டே இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உயிர் வெளியே போலனாதான் பால் ஊற்றுவாங்க அப்போ அந்த உயிர் வெளியே போயிடும் அப்போ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க டெய்லி பாலை கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு அந்த உணவையே மாற்றி அமைச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்க அவங்களுக்கு பால் ஊற்றுவதற்கு சமானம் அப்படின்றது கொஞ்சம் நம்ம கருத்தில் வச்சுக்கணும் மாதிரி சமயத்தில் செரிமானம் ஆகாது ஸோ அப்போ மோர் நல்லா நீர் மோர் ஆக்கிக்கோங்க அதை நல்லா சூடு பண்ணி அதை கொடுத்து பாருங்க நல்லா உங்களுக்கு ஒரு ஜீரண ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பிஸ்கட் கொடுக்கறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து இன்னொரு நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய தவறு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பொதுவாக டயப்பர் போட்டு விட்டுருவாங்க ஸோ அந்த டயப்பர் ரொம்ப நேரம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில பேர் எடுக்காமல் விட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்னால யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட வந்து வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களுடைய யூரின்ல நிறைய கெட்ட விஷயங்கள் வெளியே போகும் ஸோ அப்போ நம்ம அப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் இல்லை நிறைய பேருக்கு பொதுவாகவே அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்டிவ் மெஷரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை பேஷண்ட்க்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த சிறுநீரகத்துடைய அந்த நுண்ணிய குழாய்கள் இருக்கக்கூடிய உப்புக்கள் எல்லாம் வெளியேறும் அப்போ பேஷண்ட்ஸ்க்கு அந்த யூரின் அப்படிங்கிறதும் ஏற்படக்கூடிய எரிச்சல் இது ரெண்டுமே வந்து இது பிரிவெண்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகபட்சமான அதிகபட்சமான வழிகள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேஷண்டா இருக்கலாம் இல்ல ஆஸ்மா மூச்சு திணறல்னால ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் இல்ல கேன்சர் பேஷண்டா கூட இருக்கலாம் இவங்க எல்லாருக்கும் ஒன் சிங்கிள் பாலிசி அப்படி என்ன அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய உணவு உடனடியாக ரத்தமாக மாற்றப்பட்டால் மட்டும்தான் அவங்களுடைய அந்த அதிகபட்சமான துயரங்கள் வந்து கொஞ்சமா குறையும் அப்போ நம்ம அவங்களுக்கு உணவு தயார் பண்ணும் பொழுது அது எந்த அளவுக்கு செரிமான சத்தை அதில் அதிகப்படுத்த முடியுமோ அப்படி அதிகப்படுத்தணும் அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சூப்போட ஆரம்பிக்கணும் கீரைகள் பொறுத்த வரைக்கும் அகத்திக்கீரை முருங்கைக்கீரையை தவிர பசலக்கீரை அரைக்கீரை முளக்கீரை வெந்தயக்கீரை இது போன்ற இந்த நான்கு கீரைகளை மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் இதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த சூப்பை வடிகட்டி கொடுக்கலாம் இல்லை நான் மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டுட்டு அதை மறுபடியும் தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு செமி ரொம்பவே டைல்யூட்டாக இருக்கணும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப டைல்யூட்டடாக இருக்கணும் அதில் மிளகு மஞ்சத்தூள் உப்பு போட்டு தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ காலையில் இப்படி நம்ம கொடுக்கும்போது அவங்க சளி அவங்க மூச்சு குழாயில் பார்த்தீங்கன்னா நிறைய சளி தேங்கியிருக்கும் ஸோ அப்போ அந்த சளி வந்து அவருடைய அளவு குறைஞ்சாலே அவங்களுக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நடைபெறும் அதற்கு பிறகு நம்ம ஃப்ரூட் சுடு தண்ணி ஊத்தி கொடுக்கணும் நம்ம என்ன சொன்ன மாதிரி சளி பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்ப எல்லாமே நாட்டு பழங்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரியான பேஷன்ஸ்க்கு நம்ம வாழைப்பழம் அதிகமாக கொடுக்கறது மொந்த பழம் செவ்வாழை கொடுப்பதை முற்றிலுமாக நிறுத்திக்கணும் அவங்களுக்கு சப்போட்டா பலாப்பழம் போன்றவை சரிமானம் ஆகாது அப்ப அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது இளநி கொடுக்கலாம் இன்னும் பழங்களில் அந்தந்த சீசனுக்கு இருக்கக்கூடிய தர்பூசியாக இருக்கட்டும் இல்லைன்னா நாட்டு மாதுளை இது போன்ற பழங்களை சுடுதண்ணி ஊற்றி அடித்து அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆகும் ஸோ அந்த மாதிரி பைனாப்பிள்லாம் நம்ம கொடுக்குறதா இருந்தால் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணிக்கணும் ஆப்பிள் கொடுக்குறதா இருந்தால் ஒரு நாலு பீஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண அந்த ஃப்ரூட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சுடுதண்ணி ஊற்றி அடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல செரிமான ஆகிடும் சளி தொந்தரவும் அதுக்கப்புறம் இந்த காலையில் இதை தாண்டி அவங்களுக்கு ப்ரோபியோட்டிக் சப்ளிமெண்ட் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் அப்போ அதுதான் அந்த உணவு தான் அவங்களுக்கு ஈஸியா டைஜஷன் ஆகும் சோ அப்ப நடமாட்டம் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு அது போல ஒரு சிறந்த எனர்ஜி பூஸ்டர் இருக்கவே முடியாது இப்போ சாமை வரகு திணை குதிரவாளி இந்த நான்கு சிறுதானியங்கள் மட்டும் போதும் இந்த அரிசி மட்டும் வாங்கிக்கணும் வாங்கி நல்லா மண்சட்டியில் போட்டு வேக வச்சுட்டு அதை ஆற விட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சிருங்க பத்து மணி நேரம் தண்ணியில் இருந்த அந்த உ உணவை ஒரு பதினோரு மணிக்கு வெயில் வந்தோடன பேஷண்ட்டுக்கு ஒரு கப்பில் உப்பு மாதிரி போட்டு இதை நீங்கள் கஞ்சி மாதிரி கொடுத்து பாருங்கள் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக ஃப்ரீயாக நல்லா யூரின் போக ஆரம்பிச்சிருவாங்க ஃப்ரீயாக நல்ல மோஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க அதை விடுத்து அதை அப்படியே கஞ்சி மாதிரி நம்ம வச்சு பொங்கல் மாதிரியோ இல்லை சப்பாத்தி பூரி மாதிரியோ செஞ்சு பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி காலையில் அவங்க செரிமானத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஜீரக கஷாயம் சுக்கு மிளகு போட்டு அந்த சுக்கு காஃபி அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறமே தவிர காஃபி டீ போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்திடணும் ஓகே இப்போ காலையில் நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தாச்சு மதிய உணவுக்கு ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம சாதத்தை மிக்ஸியில் போட்டு அடிப்போவோ அந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அடித்து ஒரு தினமுமே நம்ம மிளகு ரசம் கொடுக்கறது ரொம்ப நல்லது காய்கறிகளை எல்லாத்தையுமே நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டுறணும் இல்லைனா இந்த சாதத்தோடைய அடிச்சு கூட நம்ம கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு இன்னும் கரைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே தொண்டைக்குழியெல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு புண்ணாக இருக்கும் ஸோ இப்போ அவங்களுக்கெல்லாம் காரம் சேர்க்காம இந்த மாதிரி ரசத்தை வந்து நம்ம கரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டைஜஷன் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் அப்பப்போ மோரை வந்து ஒரு இரும்பு வடை சட்டியில் போட்டு சூடு பண்ணி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஜீரண சக்தி அவங்களுடைய ஜீரண ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு கேஸ் லெவலும் அவங்க பாடியில் அதிகமாகாமல் இருக்கும் ஸோ மத்தியானத்துக்கு என்ன மாதிரியான காய்கறிகள் கொடுக்கலாம்னா எளிமையாக ஜீரணமாகக்கூடிய நீர் காய்கறிகளை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் கோவக்காய் கொடுக்கலாம் அதே மாதிரி பீக்கங்காய் கொடுக்கலாம் சுரக்காய் கொடுக்கலாம் வெள்ளை பூசணி கொடுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிளகு மஞ்சத்தூள் போட்டு சளி பிடிக்காத அளவுக்கு நம்ம கொடுக்கணும் ஏன்னா உங்கள் சளி உடைய அளவு அதிகமாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணி வெளியெடுக்கிற அளவுக்கு உங்கள் உடம்புல எனர்ஜி இருக்காது ஸோ அப்போ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களுக்கு அந்த எனர்ஜி மட்டும் உடனே கிடைக்கிற மாதிரி அந்த டயட்டை நல்லா நம்ம சாப்பாட்டில் மிளகு ஜீரகம் இது போன்ற விஷயங்களை அதிகப்படுத்தி திப்பி திப்பிலி மிளகு சித்திரத்தை கூட எல்லாமே கால் கால் ஸ்பூன் நம்ம அவங்க டயட்டில் சேர்த்துடலாம் இரவு உணவுக்கு ஒரு இட்லி இல்லை ரெண்டு இட்லி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி அந்த மாதிரி வச்சு கொடுக்கணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இட்லி கொடுக்கலாமா நல்ல உணவா அப்படின்னு மாவு எவ்வளோ நேரம் புளிக்குதோ அதை பொறுத்து தான் அதோடைய நல்ல தன்மை இருக்குது அப்போ மாவு எட்டு ஒன்பது மணி நேரம் நிறைய உளுந்து போட்டு நீங்கள் இட்லி செஞ்சீங்கன்னா அது ஓரளவுக்கு உடம்புக்கு நல்லது தான் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு எடுத்து புளித்த மாவு கொடுத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக நெஞ்சு கரிச்சல் ஏற்படும் ஸோ அப்போ அந்த இட்லியோட புதினா தொக்கு கொத்தமல்லி தொக்கு கறிவேப்பிலை தொக்கு போன்றவற்றை வைத்து இரவு உணவை கொடுங்க அதுக்கு அப்புறம் அந்த க்ளோசிங் அப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை ஒரு ரெண்டு மிளகு போட்டு அடித்து அதை சுடுதண்ணி ஊற்றி பிழிஞ்சி டைஜஷனுக்காக அந்த ஒரு ஜூஸை வந்து நைட்டில் கொடுங்க இந்த மாதிரி இவ்வளோ எளிமையாக செரிக்கக்கூடிய உணவு ஒரு நாலு நாள் கொடுத்து பாருங்கள் வலி இருக்கிற பேஷண்ட் கண்டிப்பாக வலி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மூச்சு திணல் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மூச்சு இருக்கக்கூடிய பிரீத்திங் டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக குறையும் ஸோ யூரின் போகாத பேஷண்ட்ஸ்க்கு யூரின் போக ஆரம்பிக்கும் மோஷன் போகாத பேஷண்ட்ஸ்க்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும் இதையும் தாண்டி சிக்கல் இருக்கு அப்படின்னா திருப்பலா கடுக்கா இதை மட்டும்தான் பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும் அதுவும் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் கிஸ்மஸ் திராட்சை வாங்கி அது கூட இருபத்தஞ்சு கிராம் திருப்பலா போட்டு இல்லை இருபத்தஞ்சு கிராம் கடுக்கா ரெண்டையும் போடுறதா இருந்தால் ஐம்பது கிராம் திராட்சை போட்டுக்கணும் போட்டு இதை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும் தண்ணி ஊற்றாமல் அதை ஒரு பனவெல்லத்தை கம்பி பதத்துக்கு காய்ச்சிக்கிட்டு இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா கிண்டி லேகியம் மாதிரி எடுத்துக்கணும் இந்த லேகியம் ஒரு குழந்தைக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் எந்த விதமான பக்க பக்கவலையுமே கிடையாது ஸோ இப்போ இந்த லேகியத்தை தினமும் ஒரு உருண்டை உருட்டி கொடுத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு நல்லா அவங்க பயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட கேஸஸ்ஸும் பிரிய ஆரம்பிக்கும் அது வெளியே போனாலே அவங்களுடைய இந்த பர்டன் அப்படிங்கிறது குறையும் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரியன் அவுட்புட் மோஷன் அவுட்புட்டை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து அதை நடக்க வைக்க முடியும் அதே மாதிரி இப்போ இப்போ நம்ம இதெல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு பேஷண்ட்டுடைய பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு தைலம் வந்து நம்ம வந்து வாங்கி நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் பிண்ட தைலம் வாங்கிக்கலாம் முடக்கத்தான் தைலம் வாங்கிக்கலாம் நொச்சு தைலம் வாங்கிக்கலாம் அருகன் தைலம் கிடைக்கும் இப்போ நம்ம சொன்ன தைலம் எல்லாம் வாங்கி அது வந்து பெயின் இருக்க பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி பெயின் இல்லாத பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தைலத்தை லைட்டாக சூடு பண்ணி அவங்களுடைய முதுக்கு தண்டுவடத்தில் மேலே இருந்து கீழே மேலே இருந்து கீழே மேலே இருந்து கீழே அதே மாதிரி நம்ம அந்த பொஷிஷன்லேயே அவங்களுக்கு மசாஜ் கொடுத்துட்டே வந்தோம்னா அவங்களுக்கு அது ரொம்பவே இத இதமாக இருக்கும் படுப்புண் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி பெட்ரன் பேஷண்ட்ஸ்க்கு படுப்புன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகாமல் நம்ம கொஞ்சம் தடுத்து நிறுத்த முடியும் அதே மாதிரி அவங்களுடைய உள்ளங்கால் பாதத்துலேயும் இந்த எண்ணெயை தடவி நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா பேஷண்ட் வந்து கம்ப்ளீட் ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது போல் கடைசி நிமிஷத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் வலிக்குதோ இல்லையோ அவங்க பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த வேதனை தாங்க முடியாத ஒரு துக்கமாக இருக்கும் அப்போ நம்ம என்னதான் அவங்களுக்கு சேவை செஞ்சாலும் சரி அவங்களுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அவங்களுடைய ஜீவனுக்கான ஒரு அமைதி அதை கொடுத்தால் மட்டும்தான் அந்த உயிர் ஒரு இறைவனடி சேரக்கூடிய ஒரு பெரிய பேரு அடையும் அந்த ஒரு பாதை தெரியாததுனால தான் அந்த உடலுக்குள் இறுதி நேரத்துல இப்படி ஒரு அவஸ்தை வந்து அவங்களுக்கு உண்டாயிட்டு இருக்கு அப்ப இறைவனுடைய திருவசனங்களையோ பாடல்களையோ அந்த செவித்துளைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும்னு நம்மளுடைய பைபிளில் சொல்லியிருக்கு அப்போ கேளுங்கள் நான் இறைவனுடைய திருநாமம் பற்றியும் அவங்களுடைய அந்த திருவசனங்களை கேட்க கேட்க அவங்க மேலே இருக்கக்கூடிய அன்பானது பெருகும் அது போல பகவத்கீதையில் இருக்கக்கூடிய உபதேசங்கள் அந்த வேதம் தான் நமக்கு உபதேசமாக மாறுது அப்போ அது அவங்களுக்கு ஒரு அரு மருந்தாக மாறி அவங்க ஜீவனுக்கு ஒரு தெளிவையும் ஒரு தன்னம்பிக்கையும் கொடுக்கும் எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி இறைவனுடைய சிந்தனை ஒன்றுதான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு தினமும் அதற்கான ஒரு வழிவகையை நம்ம செய்யணும் அது பைபிளா இருந்தாலும் சரி குரானா இருந்தாலும் சரி பகவத்கீதையாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய அதிலிருந்து பேசக்கூடிய இறைவர் ஒருவர் மட்டும்தான் அவருடைய அன்பை இது மூலமாக மட்டும்தான் நாம் பெற முடியும் அப்போ இந்த மருந்தை அந்த ஜீவன் உட்கொண்டு விட்டால் போதும் நமக்கு அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய இதற்கு மேல் ஒரு சிறந்த மருத்துவம் வைத்தியம் இருக்கவே முடியாது இப்போ நம்ம கொடுத்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன நோய் பற்றிய தகவல் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம கிளினிக் ஸ்ரீயா ஹெல்த் கேரில் நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம் நம்ம எந்த விதமான மருந்துகளையும் விற்பது கிடையாது உங்கள் நோய்க்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து கால்களில் நமக்கு ஏற்படக்கூடிய பிளாக்ஸை வீட்டில் இருந்த மாதிரி சிம்பிளான அக்குப்ரெஷன் மூலமாக எப்படி நம்ம அதை சீர்படுத்த முடியுன்ற ஒரு கைட்லைன்ஸ் தான் இது இதற்கு நீங்கள் உங்களை பற்றிய வா தகவலை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு அமுச்சிங்கன்னா உங்களுக்கான பர்ஸ்னல் சப்போர்ட் நம்ம கிளினிக் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்